தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மூன்றாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விசாகப்பட்டினம் ராஜசேகர ரெட்டி மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியின் தொடக்க வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் ஐம்பத்தி ஏழு ரன்களும் இஷான் கிஷன் ஐம்பத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் இதனையடுத்து நூற்று எண்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி பத்தொன்பது ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனால் இந்தியா நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர் படேல் நான்கு விக்கெட்டுகளையும் யுவேந்திர சாகல் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினா் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான நான்காவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி வரும் பதினேழாம் தேதி ராஜ்கோட்டில் நடைபெறும்